வெறும் என்ன மாதிரி ஒரு கண்ணியமான அண்ணா அண்ணா, அந்த புலிப்பாண்டி இல்ல, அவன் உன் தூக்குச்சு அதே மாதிரி வேற தூக்குச்சிரல வெடிகுண்டு போட்டு வச்சிருக்கானே, அவன் பேசிட்டு இருந்த நான் கேட்டேன். இதுவும் முடியாது அண்ணா. இது புல்லுடா. என்னண்ணா இது? மாடுதுன்னா பால் கொடுக்குது, இந்த மனுஷன் இப்படியே எவ்வளவு நேரம் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டே இருக்கிறது, போர் அடிக்குது. சரி, இப்ப ஒரு விளையாட்டு, நீ கண்ணு மூடி சொல்ற. எதுக்கு? ஊடுங்கிறல்ல, நான் தொடுவேன், அது நீ என்னன்னு சொல்லணும். சரி, கண்ணு மூடு. சரி, இது என்ன? கண்ணு. இது மூக்கு. இது காது. இது தலை. இது வாய். ரத்தமே கொதிக்குதுரா. இதுக்குதான் இந்த வயசுல பாக்க கூடாதுங்கிறது. இதுக்கு மேல வயசுல எதையுமே பார்க்க முடியாதுரா. நீ சொன்னதுல தப்பு இல்ல, நான் கரெக்டா தான் சொன்னேன். என்ன கரெக்டா சொன்ன? இது என்ன? இதுவா? தாமரைப்பூ. நான் இதுதானே கேட்டேன், நீ என்னன்னு சொல்றிய? ஆமா, நீ எப்ப பார்த்தாலும் எனக்கு இன்வைட் பண்ணிட்டு இருந்த. இதத்தான் இத்தனை நாள் படிச்சுட்டு இருக்கியா? இரு, கொப்பனை கூட்டிட்டு வந்து உன் திமிரை அடக்கிறேன். என்ன 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 கடல் கொழுந்து போச்சுது? சினிமா பாத்துட்டு போறாரு. சினிமாவா? மச்சான் மச்சான், சினிமாவை கூட இவ்வளவு நெருக்கமான ஜோடி பார்க்க முடியாது. அதையெல்லாம் மிஞ்சிட்டா உங்க மக சுந்தரி. ஆமா மச்சான், எதுக்கு எடுத்தாலும் என் பொண்ணு பிறந்த நேரம், என் பொண்ணு பிறந்த நேரம் அவளை தலையை தூக்கி வச்சுட்டு டுபுக்கிட்டக்கா டுபுக்கிட்டக்கா ஆடிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு நம்ம குடும்ப கௌரவத்தை ஆர்த்தங்கரையில எவரோ ஒருத்தரோட ஆரோரம் பாடிட்டு இருக்கான் அவன். இது என்ன இது என்னன்னு கேட்க, இவ இது கண்ணுங்கிறா, மூக்குங்கிறா, மண்டைங்கிறா, தொண்டைங்கிறா. அதுக்கப்புறம் என்னால காது கொடுத்து கேட்க முடியல மச்சான். ஒரே மச்சான், நீ ஒரே மச்சான் பாக்கலாம். ஒரே வேட்டி மறைச்சு வராங்க வராங்க சண்டை போடு. ஆனாலும் உனக்கு ரொம்ப திமிரியா? ஏய், யாருக்கு திமிரு? உங்க அப்பனுக்கு திமிரு, உங்க அம்மாவுக்கு திமிரு, உனக்கு திமிரு, உங்க குடும்பத்திற்கு இவ்வளவு திமிரு. இந்த முருக மேல சத்தியமா சொல்றேன். முருகன அங்க பாரு, ஆஞ்சநேயர். என்னது முருகா, நீ கூட மாறிட்டியா? சரி, நீ ஆஞ்சநேயரா மாறிட்டாலும் நாட்டுக்கு எந்த விதமான நஷ்டம் இல்ல. அப்ப நான் கண்ணால பார்த்தது பொய்யா? அதுக்கு பதில் சொல்லு. கண்ணால் பார்ப்பதும் பொய், ஆனால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதும் பொய்யினே. உன்ன தீர்த்து கட்டிட்டு தான் மறுவேல. நான் இங்க புலம்பிட்டு இருக்கேன், நீ பழமொழி பேசுறியடா? பழமொழி இல்லை, வாழ்க்கை ஒரு தத்துவம், உண்மையும் பொய்யும் கலந்ததான வாழ்க்கை. ரொம்ப சொல்றியடா. உண்மைங்கிறது பொய்யாகலாம், பொய்யுங்கிறது உண்மையாகலாம், இதான வாழ்க்கை. சத்தம் வர சொரிஞ்சிட்டியடா, என்னடா சொல்ல வர்ற? என்னடா அது? இது என்னது? இது கல்லு. என்ன கல்லு? இது செங்கல்லு. அதுல சந்தேகம் இல்லையே? இல்ல.
பாருங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடு, வீடு விட்டா பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் விட்டா வீடு, இந்த ரெண்டையும் விட்டா ஆத்தங்கரை. அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்துருக்கேன், இப்ப இட்லியுமே திருப்பி போடுறானே. போடுறேன் அவசரம் போடாதே, போடுறேன். எப்பா 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 கலக்கிறதுக்குள்ள அவசரம். என்ன என்ன பண்ணிட்டு இருக்க? மாட்டுக்கு தண்ணி காட்டிட்டு இருக்க. நீ மனுஷனுக்கே தண்ணி காட்டிக்கிட்டியப்பா. ராசா, நான் ரொம்ப நொந்து போய் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். பதட்டப்படாம நிதானமா சொல்லு. நீயும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு ஏன் வந்தீங்க? எதுக்கு வந்தீங்க? எப்படி வந்தீங்க? ஏண்டா வந்தீங்க? நானும் காவேரியும் ஆத்தங்கரைக்கு வந்தோம்மா. காலையில இருந்து நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இதே தானே கழிக்கிட்டு இருக்கோம். என்னது, நான் இங்க உட்கார்ந்துட்டு இருந்தேனா? அப்ப ஆத்தங்கரையில என் ரெண்டு கண்ணால பாத்தது பொய்யா? இது என்ன? அதை எடுத்த இடத்துல அப்படியே வையி. நான் ஆத்தங்கரைக்கும் வல்ல, ஆஞ்சநேயரையும் பாக்கல. ஐயா என்னடா, ரெண்டு ரெண்டு செங்கல் விழுந்துருக்குங்க, எங்க இருக்குங்க? என் மண்டையில இறக்க. சரி, அந்த சாட்ட குச்சியை கொஞ்சம் கூட. ஐயோ, செங்கல் செங்கல் யாரு வேண்டு செங்கல் பாக்குறீங்க? இதென்ன கோவணமா? என்ன
வரணும்னீங்க உட்கார்ந்து பேப்பர் படிச்சிருக்கீங்க. வண்டி கட்டிட்டு போகணும், பூவரசனை காணோம். பூவரசனா? இப்பதான் அந்த மூணு சந்து வழியா போறத பார்த்தேன். மூணு சந்து வழியாவா? அது ஒரு மாதிரியான வழியாச்சே. வர வர பூவரசனுடைய போக்கே ஒரு மாதிரியா இருக்கடா. கதையில் கூட ஒரு தினுசா இருக்கணே. தினுசுன்னா என்ன? அதானே தினுசு. எப்படி கைய பேசிடுதா? இல்லங்க, தினசின்னா என்னன்னு ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் புரியாமல ஊர் முழுக்க பேசிட்டு அலையறீங்க. தினசின்னா எனக்கு என்னன்னு தெரிஞ்சாகணும்டா. ரெண்டு பேருக்கும் ஒரு இதுவா இருக்குமோ? அதுவா தான் இருக்கும். இல்லனே இதுவா தான் இருக்கும். இல்ல அதுவா தான் இருக்கணும். இல்லனே இதுவா தான் இருக்கணும். சரி, இதுவா இருந்தாலும் அதுவா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் மெதுவா இன்னைக்கு நான் கண்டுபிடிச்சாகணும். புறப்படு. என்னையா நெளியற? யாரு நெளியறது? அருள் வந்துருச்சு. இந்த புடவையோட மகிமை இப்பதான் எனக்கு புரியுது. புரிஞ்சா சரி, இந்த கைய கழுவு. மீன் குழம்பு வச்சிருக்கேன், வந்து ஒரு புடி புடி. புடி பிடிக்கலாம், ஆனா அங்கிருந்து அங்க நடந்து வர நிலைமையில நான் இப்போ இல்ல. அதனால அதை இங்க கொண்டு வச்சுட்டு இங்க ஒரு புடி பிடிச்சிருக்கேன். என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? என்ன இது ஒரு கேள்வியா? என்னோட வேட்டி சட்டையை போட்டப்ப உனக்கு ஏதேதோ ஆச்சுன்னு சொன்னீங்க, அந்த மாதிரிதான் உன் புடவை கட்டணும்னு எனக்கு என்னமோ ஆகுது. அதான் உனக்கு என்ன ஆச்சு? இதாலும் கொஞ்சம் தள்ளியே இருந்து பேசு. எனக்கு ஒரு மாதிரி இருக்கேன். நீ கிட்ட வந்து பேசினா அப்புறம் நான் ஏதாவது இட கூட செஞ்சிருவேன், அப்புறம் நான் பொறுப்பில். ஆமா. என்னது லட்சியமா உனக்கு கல்யாணம் இருக்கு சரி, முதல்ல சொன்னேன் அது ஒரு குத்து மதிப்பா நான் ஒத்துக்கிறேன். ரெண்டாவது சொன்ன என்னது? அழகு. வெட்டு குத்து நடந்து போயிரு. முடிய சிறச்ச கரடி மாதிரி ஒரு மூஞ்சிய வச்சுக்கிட்டு அழக பத்தி பேசுறேன். சரி, அதை விடுங்க. இப்ப சுதந்திரம் ஏத்த.